Sarafm viewers, we are back. ஸோ நம்ம இப்போ வந்து பிரத்தமேஷ் ரெசார்ட் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ வழி எல்லாமே பார்த்தா ஓரளவுக்கு மொக்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குண்டும் குழியுமா இருக்குது, ரோடெல்லாம் பயங்கரமாக போயிட்டே இருக்கோம். எங்கே போய் முடியும் தெரியல. கடைசியில் பார்த்தா பார்க்கிங் வந்துட்டு நம்ம தான் வந்திருக்கோம். பார்த்தா இங்கே நிறைய கார் பார்க் ஆயிருக்கு, உள்ளே போய் தான் பார்ப்போமே. கேண்டில் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கான் நம்ம கூட. இது வந்து டென்ட் வியூ கார்டன். So washroom is here. ஆக்சுவலாக வந்து டென்ட் ஹவுஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குல்ல, பக்கத்தில் வந்து வுட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஸோ யா, வுட் ஹவுஸ் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. அப்போ இதுவே நம்ம ஓகே பண்ணிடுவோம், வியூ கூட செம்மையாக இருக்குது. வெளியில் கார்டன் வியூவெல்லாம் ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு பச்சை பசேல்னு ஃபுல்லாக பிளான்ஸ் செடி அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இதுதான் நம்ம சாப்பிட போகிற ஏரியா. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்டில் நடந்துகிட்டே போனோம்னா மேக்ஸிமம் வந்து கார்டன் அது இதுன்னு இருக்குது. இன்வெஸ்ட் என்ஜாய் அண்ட் ஏர்ன் போட்டிருக்காங்க. அப்படியே அங்கங்கே உட்கார்றதுக்கு இடம். இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் ஹால் இது. ஸோ அதுக்கு வழி எப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல், கார்டன், டென்ட், காட்டேஜ், ரிவர் வியூ. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணுறப்போ அப்படி நம்ம சுற்றி பார்ப்போம். ரைட்ல பார்த்தா இங்க வந்துட்டு அப்படியே இந்த மசாஜ்லாம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட்ல வந்துட்டு கிட்ஸ் ஏரியா. இங்க வந்து கிட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் அந்த மாதிரினா இங்க இருந்து பண்ணிக்கலாம். இந்த தக்கிஷிஸ் கேசல் பார்த்துருப்பீங்கல்ல, மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வர இந்த ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. கிட்ஸ் வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியாவே சும்மா கலர்ஃபுல்லா ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோன்னு செம்மையா கலர்ஃபுல்லா இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. சரி, அந்த என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஏரியானா இந்த மாதிரி காமா உட்காரணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சுத்தி பேசணும் அந்த மாதிரினா அதுக்குன்னு தனி ஒரு ஏரியா வந்துட்டு வச்சிருக்காங்க. முக்கியமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல அந்த பெரிய ஃபேமிலி கூட எல்லாம் வந்தா கண்டிப்பா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம். நிதின் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த ஜிப்லைன் வந்து ட்ரை பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன். ஜாலியா இருக்கு, அங்க சின்ன சின்ன ஷெட்டா இருக்கு, அங்க போய் உட்காந்து நம்ம பேசலாம். இப்போ நம்ம எங்க போறோம்? கார்டன் ஏரியாக்கு. அது போட்டமஸ். அது இப்ப போட்டமஸ் சார், ரைனோசரஸா? ரைனோசரஸ். ஓகே. சோ இங்க பாருங்க, ரெண்டு பசங்க நம்மள தூக்கிட்டு போற மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஏ, டேபிள் தூக்கிட்டு போறாங்க எங்கயோ. தூரத்துல ஒரு லவ் போர்டு ஒன்னு தெரியுது பாருங்க. பக்கத்துல போலாம். அங்க கேங் கேங்க நின்னுட்டு ஏதோ போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. போய் இவ்ளோ பெரிய ஏரியா. சம்மையா இருக்கு. கேண்டில் தான் ஆக்சுவலி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனோட இதை கழட்டி விட்டுட்டோம், அவன் பாட்டுக்கு நம்மளை ஓட விட்டுக்கிட்டே இருந்தான். பின்னாடி ஓடிட்டே இருக்கான், ஓடிட்டே இருக்கான் ஜாலியா. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். எந்த ரெசார்ட் போனாலும் நாங்கள் வந்து இது இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு மெயினாக போவோம். எஸ் ஸ்விம்மிங் பூல் தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இங்கே வேறு லெவலில் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லை, அது கூட ரெயின் டான்ஸ், அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு ஃபாரஸ்டில் வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. போய் பார்ப்போம் நம்ம. தண்ணி கூட ஆக்சுவலி ஆழமாக இருக்குது. அதுவும் இங்கே என்னென்னா வந்து அவங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொடுப்பாங்க.
ஸோ அது போட்டுட்டு தான் நான் வந்து உள்ளே இறங்க முடியுமாமா, இல்லைனா உள்ளே வந்து இறங்க முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ அதை மாட்டிட்டு தான் உள்ளே இறங்க போகிறோம். வெளியில் மட்டும் இல்லை, இண்டோர் கேம்ஸுமே வந்து நிறைய இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கா, அந்த பக்கம் பார்த்தா கேரம் போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் அது என்னது, மை ஃபேவரட் ஃபுட்பால் கேம், யா நம்ம ஆஃபீஸில் அடிக்கடி விளாடுவோம். ஸோ அது அதுக்கப்புறம் அந்த பில்லியர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏய் டேபிள் டென்னிஸ் கூட இருக்குது. எடுத்துக்கலாம். பட் இந்த அம்மூர் ஐ மீன் இந்த ஊரை பற்றி தான் தெரியும் இல்லை. ஸோ சப்பாத்தி இல்லாமல் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சப்பாத்தியை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரைஸ், தால், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட் அந்த மாதிரி இருந்துச்சு. பன்னீர் கறி, அப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஜாமுன் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து லஞ்சில் நாம் சாப்பிட்ட ஃபுட்டு தான் வந்துட்டு. இது மார்னிங்கில் வந்து மெயினாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போகா. போகானா என்னென்னா நம்ம ஊரில் வந்து அவிழுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஊரில் போகான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேசரி, ஆலு பராத்தா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக டீ கொடுத்துருக்காங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் நைஸாக பேசி நமக்காக ஸ்பெஷலாக ரெண்டு மூணு ரெடி பண்ணி சொன்னால் அதுதான் இது சைனீஸ் ஐட்டம்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அல்வா ஒன்று மேக் பண்ணி கொடுத்தாங்க ஃபைனல் டச்சுக்கு. செம்ம சூப்பர், செம்ம டேஸ்டாக இருக்குது. எல்லாரும் மாவுளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிதினோட ஜிப்லைன். ஸோ மேலே வந்துட்டு தெரியுறாங்க பார்த்தியா, அதுதான் வந்துட்டு நிதின். Happy birthday, Nathan!